சாங் முடிச்ச உடனே சாங் ஃபைனல் பண்ணிட்டோம். ஃபைனல் பண்ணிட்ட உடனே யார் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இருந்தப்போ எல்லாம் மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ ஹாரிஸ் சார் சஜஸ்ட் பண்ணாங்க, விஜய் சார் பாடினா ரொம்ப நல்லா இருக்கும், அவர் வந்து லாஸ்ட் கிளாஸ் பாட்டு ஸ்டேஜில் நண்பன் ஸ்டேஜில் ரொம்ப அழகாக பாடினாரு, அவர் பாட வச்சிடலாம் இந்த பாட்டு, ஏன்னா ரொம்ப அவரோட இதுக்கு இருக்கு, ரொம்ப அழகாக பாடுவாருன்னு சொன்னார். ஆண்ட்ரியா அவங்களும் பாடுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் நல்லாயிருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும் வாய்ஸ்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் உடனே முருகதாஸ் சாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்க பாடினா நல்லாயிருக்கும்னு. கொஞ்ச நாள் தள்ளி ரெக்கார்டிங் நடந்துச்சு மும்பையில், அவர் ஷூட்டிங்கில் இருந்தாங்க, ஷூட்டிங்கில் இருந்துட்டு அப்படி காலையில் ரெக்கார்டிங் வந்தாங்க, ஷூட்டிங் முடிச்சுட்டு நல்லா லிரிக்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. லிரிக்லாம் ஃபுல்லாக திருப்பி ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு ஃபுல்லாக எழுதி வச்சுக்கிட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு பர்சனாக இருந்தார், எதுவுமே ஒரு ஒரு இது எதுவுமே சொல்லலை, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் எதுவுமே சொல்லலை, அவர் பாட்டுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணார், நல்லா இருக்குது லிரிக் நல்லா இருக்குது அப்படியே போயிட்டு நம்ம பாடலாம்னு சொல்லிட்டு அழகாக போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணார் பாடும்போது. ஃபுல்லாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக அங்கேயே ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தார், எல்லாருக்குமே அந்த ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது. விஜய் சார் ஆக்சுவலி ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு, அவர் அவர் பாடினதே வந்துடும், அவர் ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சோடனே எல்லாரும் வாவ் அப்படின்னு போச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் லிரிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, நான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறது எல்லாமே நார்த் இந்தியன் சிங்கர்ஸ், மொழி தெரியாத சிங்கர்ஸ் தான் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணுவோம், அதனால ரொம்ப இவருக்கு லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமே கிடையாது, அதுவும் ஏற்கனவே நல்லா பாடிட்டு இருக்காருன்றதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனாலும் ஹாரிஸ் சார் வந்து நான் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி பாட வச்சார், நிறைய லைன்ஸ் ஒரு 50 வாட்டி பாடினார், ஆனால் பாடினார் ஃபுல்லாக ஃபுல்லாக திருப்பி வேணும் இன்னொரு வாட்டி எடுத்துக்கலாம் இன்னொரு வாட்டி எடுத்துக்கலாம்னு ரொம்ப எதுவுமே இது சொல்லாமல் அவர் பாட்டுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சேஞ்ச் பண்ணி பாடலாம், இப்படி சேஞ்ச் பண்ணுங்க அப்படி சேஞ்ச் பண்ணுங்க, இதை ஒரு டயலாகாக சொல்லலாம், கடைசியில் ஒரு இது வரும்போது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து ஒரு டயலாகாக சொல்லியிருப்பார், அது ரொம்ப செம க்யூட்டாக இருக்கும்.